வணக்கம் கோவிட் பலரை பலவிதமாக பாதித்திருக்கிறது ரத்தன் டாடா அவர் சார்ந்த சமூகம் அதில் என்ன விளைவுகளை இது ஏற்படுத்தி இருக்கிறது அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு அவர் சார்ந்த சமூகம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும் இந்தியா ஒரு பிரியாணி போன்றது என்று நாம் சொல்லலாம் பல பொருட்கள் இணைந்து ஒரு டெலிஷியஸான ஒரு மவுத் வாட்டரிங்கான ஒரு பிரியாணி கிடைப்பது போல இந்த இந்திய தேசத்தில் எண்ணிறைந்த மதத்தினர் அவர்களது நம்பிக்கைகள் பழக்கவழக்கங்கள் சடங்குகள் என்று அனைத்தும் இணைந்து ஒரு முழு தேசமாக அருமையாக விளங்குகிறது ரத்தன் டாடா எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்றால் இந்தியாவில் மைனாரிட்டியாக கருதப்படுகின்ற ஆனால் அதே சமயத்தில் மிகப்பெரிய பணக்கார சமுதாயமாக பார்க்கப்படுகிற பார்சி சமூகத்தை சேர்ந்தவர் பார்சிக்கள் இந்தியாவிற்குள் அகதிகளாகத்தான் வந்தார் அவர்கள் எப்படி எதற்காக இந்தியாவிற்கு அகதிகளாக வந்தார்கள் என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு சில பிரபலமான பற்றி பார்ப்போம் உப்பிலிருந்து விமானத்திலிருந்து ஏசியிலிருந்து ஏசியில் இருந்து பர்னிச்சர் வரை கோலோச்சுகின்ற ரத்தன் டாடா பாம்பே டையிங் வாடியா ஆகியோர் பார்சி சமூகத்தை சேர்ந்தவர்கள் மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய கணவர் பார்சி சமூகத்தை சேர்ந்தவர் இந்திரா காந்தி பின்னாளில் தான் இந்துவாகத்தான் இருக்கிறேன் என்று அறிவித்துக் கொண்டார் பழைய பிரபலமான பார்சிகள் யார் என்று பார்த்தால் இந்திய தேசிய காங்கிரஸை அமைத்தவர்களில் ஒருவராக அறியப்படுகின்ற தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் அதே வல்லுனர் இசையமைப்பாளர் ஜுபின் மேத்தா ராணுவத்தின் முதல் பீல்டு மார்ஷல் சாம் மனக்ஸா ஆகியோரும் பார்சிகள் தான் இந்த பாரசிகள் எங்கிருந்து வந்தார்கள் என்று பார்த்தால் பெர்சியா என்று அழைக்கப்பட்ட ஈரானிலிருந்து அகதிகளாக வந்தார்கள் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு உலகெங்கும் இடம்பெயர்ந்தார்கள் எதற்காக இவர்கள் பெயர்ந்தார்கள் என்ற கேள்வி வருகிறது இவர்கள் சார்ந்த மதத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது அதனால் இவர்கள் ஈரானை விட்டு வெளியேற எண்ணினார்கள் சொராஷ்டர் என்கின்ற ஞானியால் சராஷ்டிரிய மதம் உண்டாக்கப்பட்டது இவர் வடக்கு ஈரானில் பிறந்தவர் தன் நாற்பதாவது வயதில் வடகிழக்கு ஈரானிய மன்னன் விஷ்டாஸ்பா என்பவரை சந்தித்து தன் மத கோட்பாடுகளை விலக்கி மன்னரையே தன் மதத்திற்கு மாற்றினார் இதனால் நாடு முழுவதும் இந்த மதம் பரவியது அவர்களுடைய கோட்பாடு என்னவாக இருந்தது என்றால் இந்த உலகத்திற்கு ஒரே கடவுள்தான் இருக்கிறார் அவரது பெயர் அஹீரா மாஜ்டா இதற்கு மெய்யறிவு கொண்ட கடவுள் என்று பொருள் இந்த உலகில் நன்மை தீமை இருக்கிறது அதை ஆராய்ந்து அறிய வேண்டியது மனிதனுடைய கடமை இந்த மதத்தின் புனித நூல் அவஸ்தா என்று அழைக்கப்படுகிறது சோராஷ்டிரியர் நாஸ்டர்டாமை விட மிக பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறார் கலி உலகத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி பட்டியலிட்டு இருக்கிறார் அதில் சிலவற்றை நாம் பார்க்கும் பொழுது எப்படி இந்த காலத்தில் பொருந்துகிறது என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவருடைய தீர்க்க தரிசனத்தின்படி களிகாலத்தில் உலகத்தின் இறுதியில் மக்கள் தாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டார்கள் தலைவிரிகோலத்தில் காணப்படுவார்கள் சூரியனில் அதிக கருப்பு புள்ளிகள் விழும் பூமி பலன் கொடுக்காமல் வறண்டு போகும் கொள்ளை கூட்டம் பெருகும் மனிதர்கள் குட்டையாகவும் பலம் இல்லாதவர்களாகவும் ஏமாற்றுக்காரர்களாகவும் பாவகர பழக்கத்தில் ஈடுபடுபவர்களாகவும் நன்றி கெட்டவர்களாகவும் மாறிப்போவார்கள் ஒரு நாட்டின் எல்லைக்கு மற்றொரு நாடு மரியாதை கொடுக்காது தர்மம் அறவே ஒளிந்து கடமைகளும் நற்கருமங்களும் மறைந்தே போகும் எல்லா பகுதியினரும் விஷமத்தை தேடி திரிவார்கள் நற்செயல் பற்றி விரிவாக பேசுவார்கள் ஆனால் வஞ்சகத்தையே பின்தொடர்ந்து நரகப்பாதையில் செல்வார்கள் அநியாயம் செய்தல் நயம் சொல்லி ஏமாற்றுதல் கோபத்தை நாடி நிற்றல் பேராசை கொள்ளல் இவைகளால் பீடிக்கப்பட்டு மக்கள் இருப்பார்கள் பணம் கொண்ட பிரபுக்களாக பாடாவதி பயல்கள் முன்னணி தலைமை ஸ்தானத்திற்கு வந்து புத்திமதி சீர்திருத்தம் செய்கிறவர்கள் நாங்கள்தான் என்று நின்று கொண்டிருப்பார்கள் நீதி சத்திய நெறியர்களின் வார்த்தைகள் கவனி படாமல் சாதாரணமானவையாக நினைக்கப்படும் விகடப் பயல்களின் வார்த்தைகள் கண்ணியமானதாக லட்சியப்படுத்தப்படும் ஐந்து பாவங்கள் மனிதர்கள் செய்கிறார்கள் என்றால் அதில் மூன்று பாவங்களை குருமார்கள் என்று சொல்லி திரிபவர்களும் அவர்களின் சிஷியர்களும் தான் செய்வார்கள் இப்படி பல விஷயங்களை தங்களது வேத நூலில் தீர்க்க தரிசனமாக சுவராஷ்டிரிய ஞானி குறிப்பிட்டிருக்கிறார் சோராஷ்டிரிய மதம் நன்றாக செழித்து வளர்ந்து கொண்டிருந்த போது மகா சைரஸ் மன்னன் ஈரானை பாரசீகத்தோடு இணைத்தான் அதனால் பாரசீகத்திலும் இந்த மதம் பரவியது இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக பாரசீகர்கள் இந்த மதத்தை பின்பற்றினார்கள் கிபி இருநூத்தி இருபத்தி ஆறில் சாசானிட் அரசர்களின் அதிகாரப்பூர்வ அரச மதமாக இது மாறியது இப்படி இருந்தபோது பாரசீகத்தை இஸ்லாமியர்கள் ஆட்சி புரிய வருகிறார்கள் பார்சிகள் இஸ்லாம் மதத்திற்கு மாறுவதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இதனால் ஈரானில் இருந்து கப்பல்களில் பதுங்கிக் கொண்டு கிழக்கு நோக்கி பார்சிக்காரர்கள் புறப்பட்டார்கள் திக்கு தெரியாமல் எங்கே போவது என்று அறியாமல் ஆங்காங்கே உலகெங்கும் அவர்கள் பிரிந்தார்கள் அதில் ஒரு பகுதியினர் குஜராத்திற்கு வந்து அடைந்தார்கள் அப்போது குஜராத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் ஜாதவ் ராணா என்கின்ற மன்னர் இவர்கள் கடற்கரையில் வந்து இறங்கியவுடன் மன்னருக்கு ஒரு தூதுவரை அனுப்புகிறார்கள் எங்களுக்கு புகலிடம் தாருங்கள் என்று அந்த தூது செய்தி கொண்டு போகப்பட்டது மன்னர் அவர்களுக்கு புகலிடம் அளிப்பதற்கு விரும்பவில்லை அதனால் மிக சாதுரியமாக இருப்பதாக நினைத்து கொண்டு ஒரு பாத்திரம் முழுவதும் பாலை நிரப்பி இடம் இல்லை என்பதை நாசுக்காக தெரிவிப்பதாக எண்ணிக்கொண்டு அந்த பால் பாத்திரத்தை தூதுவரிடம் மன்னர் கொடுத்தார் அகதிகளாக வந்து இறங்கியவருக்கென்று ஒரு தலைமை உருவாகியிருந்தது அவரிடம் சென்று அந்த தூதுவர் இப்படி மன்னர் பால் நிரம்பிய பாத்திரத்தை கொடுத்து அனுப்பி இங்கு இடமில்லை என்பதை நாசுக்காக தெரிவித்து விட்டார் என்று கூறினார் பார்சிக்கள் மிக மதிநுட்பம் நிறைந்தவர்கள் அந்த அகதிகளின் தலைமையாக இருந்த பார்சி அந்த பாலில் சர்க்கரையை கலந்து திரும்ப தூதுவரிடம் மன்னரிடம் கொண்டு போய் கொடுத்து பால் முழுவதுமாக இருந்தாலும் சர்க்கரை சேர்வதற்கு இடம் இருப்பது போல எங்களுக்கும் ஒரு இடம் தாருங்கள் என்று மீண்டும் செய்தி அனுப்பினார் இதனை அறிந்தவுடன் மன்னருக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகிவிட்டது அவர்கள் தங்குவதற்கு அனுமதித்தார் அத்துடன் அவர் மூன்று நிபந்தனைகளை அவர்களுக்கு விதித்தார் அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் முதல் நிபந்தனை உள்ளூர் மொழியான குஜராத்தியை அவர்கள் கற்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை பெண்கள் புடவை கட்டி இருக்க வேண்டும் மூன்றாவது நிபந்தனை அவர்கள் எந்த ஆயுள்

பெரிய பணக்காரர்களாக மாறினார்கள் என்பதற்கு அவர்களிடம் ஒரு ரகசிய ஆயுதம் இருந்தது குஜராத்தி மொழியை எப்படி அவர்கள் கட்டார்களோ அதுபோல ஆங்கிலத்தையும் அவர்கள் கற்க ஆரம்பித்தார்கள் ஆங்கிலேயர்களின் காலத்தின் போது சீன வணிகர்களுடன் வர்த்தகம் பேசுவதற்கு பார்சிகளை ஆங்கிலேயர்கள் பயன்படுத்த தொடங்கினார்கள் ஆங்கிலம் தெரியும் குஜராத்தி தெரியும் தங்களது சொந்த மொழியான அவஸ்தான் மொழியையும் அவர்கள் பேசினார்கள் குஜராத்தில் இருந்து இந்தியா முழுவதும் பார்சிகள் பரவினார்கள் ஏன் தமிழ்நாட்டில் கூட பார்சிகள் இருக்கிறார்கள் இவர்கள் தொழில்துறை மற்றும் வியாபாரத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் பிரிட்டிஷ் அரசு முதல் தற்போதைய அரசு வரை மும்பை வர்த்தக மையமாக மாறியதற்கு பார்சிகளின் பங்கு என்பது மிக முக்கியமானது மும்பை தாதர் பார்சி காலனி எப்போது நிறுவப்பட்டது என்று பார்த்தால் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறில் மும்பை முழுவதும் பிளேக் நோய் இருந்து வந்தது பிளேக் பரவிய போது மும்பையில் அப்போது எட்டு லட்சம் மக்கள் இருந்தார்கள் நெரிசலை குறைக்க வேண்டும் என்று சொல்லி லோயர் மிடில் கிளாஸ் பார்சிகளை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தங்க வைத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த காலனி உருவாக்கப்பட்டது என்ஜினியர் மான்செர்ஜி எடுல்ஜி ஜோசி என்பவர் பிரிட்டிஷ்காரர்களிடம் நூற்றி மூன்று மனைகள் அடங்கிய பகுதியை தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்தார் அவர் காலனி அமைப்பதற்கு கொடுத்த அந்த தெருக்களில் என்னென்ன மரங்கள் நட வேண்டும் எந்த நட வேண்டும் என்பது வரைக்கும் குறிப்பிட்டிருந்தார் இரண்டு மாடிகளுக்கு மேல் இருக்க கூடாது என்று வடிவமைக்கப்பட்டது அது ஒரு தனி உலகமாக இன்றும் இருக்கிறது அந்த காலனியில் ரெடிமணி ஹவுஸ் மார்க்கர் ஹவுஸ் டினா ஹவுஸ் என்று வர்த்தக பெயரில் பார்சிகளின் வில்லாக்கள் அமைக்கப்பட்டன ரெடிமணி ஹவுஸ் என்று அழைக்கப்பட்ட வில்லாக்களில் இருந்த பார்சிக்கள் அபின் விற்பதற்கு லைசன்ஸ் பெற்று அபினை விற்று வந்தார்கள்

ரெடிமேடாக மணி அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதனால் ரெடிமணி என்று அழைக்கப்பட்டார்கள் சோடா வாட்டர் பாட்டில் ஓபனர் வாலாஸ் என்று ஒரு வீடு அந்த பகுதி இன்னமும் பழமை மாறாமல் அப்படியே பராமரிக்கப்பட்டு வருகிறது பதினைந்தாயிரம் பார்சிகள் இங்கு இப்போது வசித்து வருகிறார்கள் இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஒரு சதவிகிதத்திற்கும் குறைவாக இருப்பவர்கள் ஆனால் நாட்டில் இருக்கின்ற மில்லியனர் பட்டியலில் முதல் இருபது இடங்களில் நாலு பார்சிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள் இவர்களுக்கென்று பிரத்யேக மத இருக்கிறது திருமண சடங்குகள் பழக்கம் இருக்கிறது இவர்கள் பஞ்சபூதங்களில் நம்பிக்கை கொண்டவர்கள் அதனால் ஈரானில் வரும்பொழுது தங்களுடன் நெருப்பை கொண்டு வந்தார்கள் அந்த நெருப்பை கொண்டு குஜராத்தில் ஒரு நெருப்பு கோயில் ஒன்றை கட்டினார்கள் தமிழகத்திலும் பாரிஸ் பகுதியில் இவர்களுடைய நெருப்பு கோயில் இருக்கிறது ஈரானில் கொண்டு வரப்பட்ட அந்த நெருப்பில் இருந்துதான் இந்த நெருப்பு கோயிலும் கட்டப்பட்டது இவர்கள் எங்கே சென்றாலும் அந்த நெருப்பை தங்களுடன் கொண்டு செல்வார்கள் இதே போல மூவாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பு உருவான ஒரு வழிமுறையை இன்றளவும் தங்களது இறுதி சடங்கில் பின்பற்றுகிறார்கள் பாரம்பரியமாக சுவராஷ்டிரிய மதம் ஈரானில் கிளைவிட்ட போது இவர்களது இறுதிச் சடங்கு எப்படி நடக்கும் என்று பார்த்தால் டக்மா அல்லது டவர் ஆஃப் சைலன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற உயர்ந்த திறந்தவெளி கோபுரத்தில் இவர்களது உடல்களை சூரிய ஒளியில் கிடத்தி விடுவார்கள் இன்றும் ஈரானில் யாஸ்ட் நகரத்தில் இரண்டு மலை உச்சி இந்த டக்மா கோபுரங்கள் இருக்கின்றன அந்த கோபுரங்களில்தான் அப்போது பார்சிகள் தங்கள் இறந்தவர்களை கிடத்தினார்கள் இந்தியாவிற்கு அகதிகளாக வந்த பின்பும் அதே போல டவர் ஆப் சைலன்ஸை மும்பையில் அமைத்திருக்கிறார்கள் எங்கே அவர்கள் சென்றாலும் இப்படி ஒரு டவர் அமைக்கப்படும் மும்பையில் ஐம்பத்தி ஏழு ஏக்கர் நிலப்பரப்பில் வட்ட வடிவ கற்களாலான கோபுரங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது மும்பையில் இருக்கின்ற எந்த பார்சி இறந்தாலும் அங்குதான் உடல் கொண்டு செல்லப்படும் ஒரு பார்சி இறந்துவிட்டால் அவருக்கு வெண்ணிற ஆடை அணிவிக்கப்படும் அவரது காதில் மந்திரத்தை ஓதுவார்கள் மூன்று நாட்களுக்கு ஒரு நாயை அழைத்து கொண்டு வந்து வைத்திருப்பார்கள் அந்த நாய் முன்னால் மூன்று ரொட்டிகள் வைக்கப்படும் நாய்கள் உடல் வரை சென்று அந்த மூன்று ரொட்டிகளை உண்பதற்கு தூண்டப்படும் இது எதற்காக என்றால் என்கின்ற பிணத்தை உண்ணும் பேயை இந்த நாய்கள் விரட்டும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இவர்களுடைய ஈமச்சடங்கில் நாயினுடைய பங்கு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது மரணத்திற்கு பின்னும் கூட நான்கு கண்கள் கொண்ட வேட்டை நாய்தான் உடலை பிரிந்த ஆத்மாக்களை சொர்க்கத்தின் வாசலுக்கு அழைத்து சென்று விடுகிறது என்று இவர்கள் நம்புகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி இரண்டில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது தெருநாய்களை கொள்வதற்கான பிரிட்டிஷ் சட்டத்தை எதிர்த்து பார்சிகள் கொதித்து எழுந்து விட்டார்கள் கலவரம் வெடித்தது வன்முறைகள் நடக்க ஆரம்பித்தது அமைதியையும் ஒழுங்கையும் மீட்டெடுப்பதற்கு மும்பை ஆங்கிலேய அரசு அந்த சட்டத்தினையே திரும்ப பெற்றது பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியில் பதிவு செய்யப்பட்ட முதல் கலவரமாக இது பதிவேற்றப்பட்டது இறந்தவர்கள் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்ட அந்த நாய் அந்த ரொட்டியை உண்டுவிட்டு விட்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் ஆவி நகர்ந்து விட்டதாக இவர்கள் அர்த்தப்படுத்திக் கொள்கிறார்கள் அதன் பின்பு இறந்தவர்களை அப்புறப்படுத்தும் நாசி சேலர்கள் என்பவர்கள் வருகிறார்கள் இவர்கள் மட்டும்தான் எந்த தொட்டு தூக்குபவர்கள் குடும்பத்தினர் கூட தொடுவதற்கு உரிமை இல்லை இந்த நாசி செயலர்கள் அந்த உடலை இந்த டவர் ஆஃப் சைலன்ஸிற்கு எடுத்து செல்கிறார்கள் அந்த டவருக்குள் இவர்களை தவிர வேறு யாரும் செல்ல முடியாது அந்த டவர் வட்ட வடிவமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நடுவில் ஒரு குழி இருக்கிறது படியேறி மேலே சென்றவுடன் ஒரு வட்டம் போடப்பட்டிருக்கிறது அந்த வட்டத்தில் ஆண்கள் இறந்தால் உடல் வைக்கப்படும் உடல் வைக்கப்படுகிறது மூன்றாவது சுற்று குழந்தைகளினுடைய உடல் வைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு எலும்பு கிணறாக ஒரு குழி இருக்கிறது உடல்களை இங்கே கொண்டு வந்து ஆடையை நீக்கிவிட்டு நாசி சேலர்கள் சூரிய ஒளியில் அந்த உடலை கிடத்தி விடுவார்கள் முன்பெல்லாம் கழுகுகள் அங்கே காத்திருக்கும் ஐந்து நிமிடத்திற்குள் கொத்தி தின்ன ஆரம்பித்துவிடும் சில சமயம் சூரிய ஒளியில் உடல் சிதைவதற்கு முன்பு கூட சில நிமிடங்களில் அந்த உடல் முழுவதையும் அந்த கழுகு கூட்டங்கள் தின்றுவிடும் எலும்பை மட்டுமே அது விட்டு வைக்கும் பொழுது அந்த எலும்பிலிருந்து ஒன்று இரண்டை சடங்கிற்காக எடுத்துவிட்டு மிச்ச எலும்பை அந்த எலும்பு கிணறுக்குள் அவர்கள் தள்ளிவிடுவார்கள் இறந்தவர்களை பார்சிகள் இப்படி கையாளும் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றால் நிலம் நீர் காற்று தீயை இவர்கள் புனிதமாக கருதுகிறார்கள் இவர்களுடைய உடலினால் அது மாசுபடுத்தப்படக்கூடாது என்று இவர்களுடைய மதம் சொல்கிறது எந்த பார்சிக்காரர் இறந்தாலும் இதுதான் நடைமுறை அது ரத்தன் டாட்டாவாக இருந்தாலும் சரி இங்கே இவர்களுக்கு இப்போது ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது கடந்த பத்து வருடங்களாக இந்த கழுகுகளினுடைய தொகை குறைய ஆரம்பித்துவிட்டது மும்பையில் மட்டும் வருடத்திற்கு ஆயிரம் பார்சிகள் இறக்கிறார்கள் அவர்களுடைய உடல் அந்த டவர் ஆப் சைலன்ஸில் வைக்கப்படுகிறது ஆனால் முன்பு போல் கழுகுகள் அதிகம் இல்லாத காரணத்தினால் உடல்கள் முழுவதுமாக கழுகுகளால் தின்னப்படுவது இல்லை அத்துடன் இவர்களுக்கு இன்னொரு நம்பிக்கையும் இருக்கிறது நான்கு நாட்களுக்குள் சூரிய ஒளியில் அந்த உடல்கள் சிதைவுற்று இந்த கழுகுகள் தசைகளை தின்ற பிறகு அந்த ஆத்மாக்கள் சொர்க்கத்திற்கு செல்லும் என்று இவர்கள் நம்புகிறார்கள் மிக சொற்ப கழுகுகளே இப்போது டவர் ஆப் சைலன்ஸில் இருப்பதினால் அவைகள் முழுமையாக உடலை உண்பதும் இல்லை இதனால் உடல்கள் பல்வேறாக சிதைந்து ஆயிரக்கணக்கில் குவிந்து போய் கிடக்கிறது இதை தாங்க முடியாத ஒரு சில முற்போக்கான பார்சிகள் இப்போது தகனம் செய்யவும் ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் பழமைவாதிகளாக இருக்கிற பார்சிகள் இப்படி வெட்ட வெளியில் இறுதி சடங்கு செய்வதைத்தான் விரும்புகிறார்கள் பார்சி சமூகம் அகதிகளாக வந்தபோதிலும் இந்தியாவுக்காக அதனுடைய பொருளாதார வளர்ச்சி தூண்களில் மிக முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பார்சிகளின் மக்கள் தொகை குறைந்து கொண்டே வருகிறது இன்னும் சில ஆண்டுகளில் இவர்கள் பழங்குடிகள் என்கின்ற முத்திரையில் இந்தியாவில் இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட பார்சிகளுக்கு இப்போது அரசுடன் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கிறது அது எதனால் என்று பார்த்தால் இந்த கொரோனா தொற்று நோயால் கொரோனா தாக்கி இறந்தவர்களை ஒன்று புதைக்க வேண்டும் அல்லது எரிக்க வேண்டும் என்று அரசு ஆணையிட்டிருக்கிறது ஆனால் பார்சிகள் வழக்கப்படி அவர்கள் வெட்ட உடல்களை கிடத்திதான் தங்களது இறுதி சடங்குகளை செய்வார்கள் அதற்கு எந்த ஒரு வழியையும் இந்த கொரோனா விதிமுறைகளை அரசு தெரிவிக்கவில்லை இதை எதிர்த்து நீதிமன்றத்தை அவர்கள் நாடி இருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் மத்திய அரசு என்ன சொல்லி இருக்கிறது என்றால் கொரோனா பாதித்தவர்களை அரசு விதிப்படிதான் புதைக்க வேண்டும் அல்லது எரிக்க வேண்டும் பார்சிகள் வழக்கத்திற்காக என்று கூறிவிட்டது இதனால் பழங்கால பழக்க வழக்கங்களை பின்பற்றுகின்ற பார்சிகள் மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் கோவிட் யார் யாரையெல்லாம் எப்படி எப்படியோ பாதிக்கும் பொழுது இந்த சமூகத்தை இந்த முறையில் பாதித்து இருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பு பார்சிக்கலினுடைய குருவான சுவராஷ்டிர நாயகம் அவர்களுடைய தீர்க்க தரிசனம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி